இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் 1ஆம் தேதி முதல் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. ஆதார் கார்டு முதல் லைசன்ஸ் வாங்குவதற்கு வரை பல முக்கிய மாற்றங்கள் அமலாக உள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு சம்மந்தமான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆதார் அட்டை தற்போது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. ஆதார் அட்டையை பதிவு செய்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆதார் அட்டைகளை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை ஆதார் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான அவகாசம் பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி முடிவடைகிறது. எனவே அதற்குள் நீங்கள் மை ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டும் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் ஆகிடும். ஜூன் 14ஆம் தேதி தான் இதற்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு ஓட்டுநர் உரிமம் சம்மந்தமான அறிவிப்பு, அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் சில மாற்றங்களை மத்திய அரசின் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிவித்து ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான முறையையும் எளிதாக்குகிறது. அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பெறுவதற்கு வந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆர்டிஓ சென்று தேர்வு எழுத தேவையில்லை. அதற்கு பதிலாக வந்து தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் இனி ஓட்டுநர் திறன் தேர்வுகளை நடத்தி அதற்கான சான்றிதழ் வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் டிரைவிங் ஸ்கூல்லே போயிட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போக தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைனர் வாகனம் ஓட்டுநர் அபராதம், இதுவும் வந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மைனர் வாகனம் ஓட்டினால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும். அதே போல் அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ரூபாய் 1,000 முதல் 2,000 வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக வந்து சிலிண்டர் விலையில் மாற்றம். ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும். அதே போன்று ஜூன் 1ஆம் தேதி வந்து எரிவாயு சிலிண்டருக்கான விலையில் மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதுதான் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிற முக்கிய மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.